सम्प्राप्ताः मां तद्वदयमनगणं चित्ततापूर्णमग्र्यं श्रेष्ठश्चीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सद्वत्सं श्रीवराहं यदिवरिमनघं देशिकं संश्रयामि वेदान्तरश्मणमुनीन्द्रकृपान्तबोधं तत्पादयुत्मसरसीरितभृङ्गराजं त्रय्यन्तयुग्मगदभूरिपरिश्रवन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं चरणं प्रपद्ये श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुज महादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषण महादेशिकाय नमः श्रीरङ्गनायिकी नमः श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीमत् श्रीगोतायै नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकविजार्कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमः सदसे ஆஸ்திகரோட சேர்ந்து நாம் இப்போ பாதுகாச கஷ்டத்திலே பிம்ப பிரதிபிம்ப பத்ததி அனுபவிச்சுட்டு இருக்கோம். முதல் 10 ஸ்லோகங்களாச்சு 720 ஸ்லோகங்கள் இப்போ உபன்யாசமாயிருக்கு. இந்த பாதுகை எப்படி ஒரு பிம்பம் போல் பிரதிபலிக்கிறா சகல வஸ்துவையும் காட்டின்றிருக்கிற சுவாமி தேசிகன். அதில் கீழே எம்பெருமான் அந்த புறத்துக்கு எழுந்திரளும் போது இந்த பாதுகையின் மேலே காந்தியானது ஊஞ்சல் கயிறு போல இருக்கு. பாதுகாதை ஊஞ்சல் போலையும் அந்த புரஸ்திரிகள் மொத்த பேரும் இந்த பாதுகையின் மேலே பிம்பத்தில் தெரிவதாலே அவர்களும் ஊஞ்சல் ஆடுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோலாதி ரோகண ரசம் தொய்பிம்பி தாங்கியான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் காட்டினார் 720 ஸ்லோகத்தில். அடுத்தது என்ன சாய்க்கிறார்னா ஒரு ஸ்ரீமத் ராமாயண விஷயம் எடுக்கிறார் ஆச்சாரியர் இங்க என்னன்னா காலேஷு ராகவ பதாவணி பக்தி நம்ரஹ காரியாணி தேவி பரதோ விநிவேதயம் பிம்பதிதயாபிமுகூஸ்வகீனாம் ராஜாசனஸ்ததிதிதம் அவேக்ஷபுருஷம் லலஜ்ஜே. என்னன்னா பெருமான்ட்டேன்னு பாதுகையை அழப்பண்டு வந்து பரதாழ்வான் சிம்மாசனத்தை ஏழை பண்ணி திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி ஆராதனங்கள் பண்ணிட்டு இருக்கார். பிரதிதினமும் ஒரு பஞ்சாங்க படனம் போலே ராஜ்ய பரிபாலனத்தை என்ன நடக்க போகிறது என்ன நடந்தது என்பதெல்லாம் இந்த பாதுகை தேவியிடத்திலே அவர் வந்து விஜாபனம் பண்ணி அவள் ஆக்ஞையை ஏற்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் பரதாழ்வான். நித்தியம் நித்தியம் அந்தந்த காலங்களிலே நடக்க வேண்டிய காரியங்களை பக்தியுடனே பாதுகையை வணங்கி விஞ்ஞாபனம் படுத்தி தெரியப்படுத்தின்றிருக்கார். அப்போது தினம் தினம் பாதுகையை அவர் சேவிக்கும் போது அந்த கல்லிழைத்த பாதுகைகளிலே இந்த பரதாழ்வானுடைய இந்த பிம்பம் அந்த பாதுகை மேலே தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டார் இந்த பரதாழ்வான். அதாவது சிம்மாசனத்து மேலே பாதுகை இருக்கு, அந்த பாதுகையினுடைய அந்த ஒளி காந்தியிலே பரதன் தெரிகிறார். அப்போ அவரே பாதுகை மேலே அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி புரிவது போல ஒரு விஷயம் தெரியுது. இவருடைய தோட்டத்தை பார்த்தோன்னே பிரதிபிச்சுட்டார் அவர். உடனே வெக்கமாக போடுது, சி நம்ம போய் அங்கே உட்காரலாமா, தப்பு இல்லையோ அது அப்படின்னு நினச்சிக்கிறார். அவர் லஜ்ஜாயிடுது அவருக்கு. அவேக்ஷபுருஷம் லலஜ்ஜேன்னு போட்டிருக்கார் சுவாமி தேசிகன்.
ரொம்ப வெக்கப்பட்டார் இந்த பரத ஆழ்வான். பாதுகை மேலே போய் என் பிம்பம், என் பிம்பம் திரு என் தமையனுடைய பாதுகை ஆச்சே, சாக்ஷால் பெருமாள் தாச்சு, அதில் போய் நம்ம ஏற முடியுமோ அப்படின்னு வைக்கப்பட்டுட்டாராம் இல்லையா. அதுதான் காட்டுற தேசிகனீங்க. அதாவது நம்ம வந்து ஆத்தர் ரொம்ப பெரியவா இல்லை, ஆஃபீஸில் வந்து ஒரு எம்டி, அவருக்கு தனி ரூம் இருக்கும், ஒரு சேர் ஒஸ்தியான சேர் போட்டிருப்பா, அங்கே எம்டி வந்து அவர் தான் சேரில் உட்காருவார். மறந்து போய் கூட அந்த ஆஃபீஸில் வேலை பண்ணுறவா அந்த சேவகன் வந்து போய் உட்கார மாட்டோம், உட்காந்தாலே அவனுக்கு உடம்புலாம் ஒரு மாறி பண்ணும். அது தப்பான காரியம் இல்லையோ, அவருடைய இடத்துல நம்ம போய் உட்கார முடியுமா? அதனால இது ஆசனத்திலே பாதுகாதே மட்டும்தான் உட்கார முடியும், பெருமாள் தான் உட்கார முடியும். அதனால் இவர் பிம்பம் அங்கே தெரிஞ்ச உடனே லஜ்ஜை ஆயிட்டார் பரதாழ்வான் அப்படின்ட்டு தேசிகர் அந்த காலேஷு ரங்க பதாவணி பக்தியம்ரகா பாசுரத்திலே அற்புதமாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டுற. அடுத்தது பார்த்தாக்கா இன்னொரு சிவத்ரமான விஷயம், பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணிட்டார், முடிஞ்ச உடனே இங்கே நந்தி கிராமத்துக்கு ஏழனம், உடனே அனுமாரை வந்து அனுப்பிச்சுறேன், பரதன் வந்து பா தீ குடிச்சிட போகிறான், நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுன்னு அனுப்புகிறேன் பரதாழ்வான் பார்க்கறதுக்கு அனுமார் வந்துட்டுருக்கார். அப்போது லங்கையிலேருந்து எல்லாரையும் பெருமாள் கூட்டுனு சீதா பிராட்டி இத்தர வானரர்கள் விபீஷண ஆழ்வான் சுக்ரீவாதிகள் எல்லாத்தையும் கூட்டுட்டு பெருமாள் புஷ்பக விமானத்து மேலே ஏறி கிளம்பி வந்துட்டுருக்கார். அப்போ பரதன் வந்து பெருமாளுடைய பாதுகை சமர்ப்பித்து அண்ணா சாத்திக்குங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறான். பெருமாளும் புஷ்பக விமானத்தை தொட்டு இறங்கி திருவடியிலே பாதுகையை சாத்திக்கிறார். அப்போ அந்த பாதுகையை சாத்தி கொள்ளும் போது ஒரு விஷயத்தை சாக்கிறார் சுவாமி தேசிகன். பிரத்யாகதே விஜயனு பிரதமே ரகுணாம் இன்யசதி த்வய் பதம் அணிபாதரக்ஷே தத்தௌகபிம்பித நிச்சாசர வானராராம் துவாம் பூர்வக்ஷணஸ்தம் இவ புஷ்கரம் அன்வ பஷ்யன் அப்படின்னார். என்னன்னா ராவண வதம் முடிஞ்சு எல்லாரும் புஷ்பகிமானத்தை ஏறி பெருமாளை வந்துட்டுருக்கா, இறங்கினோடனே பரதாழ்வான் திருவடி நிலையை சமர்ப்பிக்கவே பெருமாள் அதில் வந்து ஆரோகணம் பண்ணிட்ட. அப்போது இந்த பாதுகையினுடைய திருமேனியிலே பெருமாள் கூட வந்தவன் மொத்த பேரும் பிம்பமாக தெரிஞ்சாலும் பிம்ப பிரதிபலம் பத்ததியில் வந்து பிரதிபலிக்கிறது தான் அந்த பாதுகையினுடைய கல்லோட வேலை. மொத்த பேரும் வந்துட்டா அடையினா இப்போ தான் ஒரு க்ஷணம் முன்னே எல்லாரும் கிளம்பி வந்தா அங்கேருந்து உனகா பாதுகை மேலே மொத்த பேரும் தெரிகிறாளே அப்படின்னா இந்த பாதுகையும் ஒரு புஷ்ப விமானம் போலே சேவை சாதிக்கிறான் அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் உருவப்படுத்தி காட்டுற இல்லையா. நம்முடைய பெருமாள் வந்து சர்வசக்தன், சகலோகத்தையும் காத்து ரட்சிக்கிறவர், அவருடைய சக்திக்கு என்றும் குறைவு இல்லை. அவர் காப்பாற்ற லோகங்கள் கம்மியாக இருக்கு, சக்தி போராதது இல்லை. அதே போல நம் ஆச்சாரியால் இருக்காளே, அவளுக்கும் சகல லோகத்தையும் காப்பதற்கு உண்டான சக்தி பகுனி சந்தி நிறையா இருக்கு அவளுக்கு. அதை தான் இந்த ஸ்லோகம் காட்டுறது. அந்த பாதுகையின் மேலே சகல பரிவாரங்களும் தெரிஞ்சா, க்ஷணம் முன்னே சகல பரிவாரங்களும் புஷ்பக விமானத்தில் ஏறி வந்தது போலே இந்த பாதுகாதேவியானவள் இந்த பிம்பத்திலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இவளும் ஒரு புஷ்பக விமானம் போலே சேவை சாதிக்கிறா, அதை போல இருக்குமோன்னு தேசிகன் வந்து சம்சயத்தோடு அங்கே சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தா இன்னொரு ஸ்லோகம், ராமன் காட்டுக்கு போனபோது இந்த ராஜ்யத்தை ராஜாக்கள் இல்லை, இந்த ராஜாக்கள்லாம் இல்லாதனாலே உண்டான லோகம், கஷ்டத்தை போக்குவதற்கு இந்த பாதுகா தேவி நான் ராணியாக இருக்கேன்னு பெருமாள் நியமனத்தில் வந்து உட்காந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறாயோ. அப்போது அந்த பாதுகாதேவிக்கு கவரி வீசுகிறா, அந்த கங்கிரவர்கள் எல்லாம் சாமரம் போடுறா,
இந்த சாமரம் மொத்தமும் இந்த பாதகினுடைய அந்த கல் மேல பிம்பத்திலேயே பிரதிபலிக்கிறது. அதை வந்து பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி ஒரு காட்சி தெரியறதுன்னா, இங்க சத்துர் ராஜாக்கள் எல்லாம் அவர்களுடைய ஏராளமான கீர்த்தி எல்லாரும் முழுதுட்டா, அந்த கீர்த்தி எல்லாரையும் இந்த பாதிகாதேவி விழுங்கி விட்டது போல இருக்கு, வெளுப்பா இருக்கு, சாமரம் வெளுப்பா இருக்கும், கீர்த்தியும் வெளுப்பா இருக்குன்ட்டு கவிகளுடைய கண்ணோட்டத்திலேயும் தெரியுது நமக்கு. அதுதான் கவி மரபா வர்ணிக்கிறது. அப்படி இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதான லட்சணங்களோட கூடிய நல்ல ஆச்சாரியால் இந்த லோகத்தை வந்து ரட்சிச்சாள்னாக்கா மற்ற பிரகாசமான மதங்கள்லாம் விழுந்துடும் இல்லையா. சாக்கியர், சைனர்கள், சார்வாகர், சாங்கியர், சைவர் மற்றும் தாக்கிய நூல்கள் சிதைய தனி மறையின் கருத்தை வாக்கியம் முப்பதினால் வகை செய்து வியாகரித்தோம் தேக்கி மனத்துள் இதனை திணி இருள் நீங்குபினேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அமுத்தரஞ்சனிலே சாய்கிறார். இப்படி உலகத்திற்கும் மற்ற எல்லா மதங்களும் சீவாஷிகாருடைய தரிசனத்துக்கு அவர் மதத்தை காட்டிலும் இழப்பமானதே. அதனாலே இந்த உண்மையை அறிந்த நல்ல ஆச்சாரியாள் அவ என்ன பண்ணா, ஒரு கஷ்டப்படுறா இப்போ என்னன்னா, இந்த கலியினுடைய கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆனால் உண்மை மறைஞ்சிடும் போல இருக்க சுவாமி பாஷிகா தரிசனம் காப்பாற்றணுமேன்னு இப்போ இருக்கிறவாள்லாம் ரொம்ப கிளேசப்படுற மாதிரி தாத்பரியார்த்தத்தை கொடுக்குறாரு சுவாமி தேசிகனங்க. அதனால இதில் விஷயம் என்னன்னா, இந்த சாமரங்கள் போல அந்த ராஜாக்களுடைய கீர்த்தி எல்லோவற்றையும் இந்த பாதிகாதேவி விழுங்கி விட்டது போல இருக்கு அப்படின்னு தேசிகன் காட்டுற. அடுத்தது என்ன அப்படின்னா, பிரளயம் வந்தது. முன்னாடி பார்த்தோம், ஆழிநிலை பாலகனாய் அன்று உலகம் உண்டவனே அப்படின்னு முன்னாடி கீழ்ப்பாசுரங்களில் பார்த்தோம். இப்போ இந்த பாதிகை சாத்தின பெருமா உற்சவ காலங்களிலே வெளியில் ஏழ்றார். இப்போ உற்சவத்தை சேவிக்கிறதுக்கு சகல ஜனங்களும் ஸ்ரீரங்க கஷேத்திர ஜனம் மொத்தமும் ரங்கனை சேவிக்கிறது இருக்கு. அப்போ இந்த பாதிகையை அவ குனிஞ்சு சேவிக்கும் போது அந்த க்ஷேத்திர வாசிகள் மொத்த பேரும் ஜனங்களும் இந்த பாதிகையில பிரதிபலிக்கிறா பிம்பமாக தெரிகிறா. அப்போது அந்த பாதிகாதேவியை பார்க்கும்போது இந்த பிரளய காலத்தில் பெருமாள் வந்து எல்லா லோகங்களையும் தன் வயிற்றிருத்தி காத்து ரட்சித்தது போலே இருக்கு, இந்த பாதகையை அப்படி சேவை சாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த இடத்துல கபலித சகலாத்தம் காஞ்சி தன்யாம் அபஸ்தாம் அப்படின்னு ஸ்லோகம் 724வது ஸ்லோகம். இந்த ஆச்சாரியாள் வந்து பெருமாளை காட்டிலும் சகல லோகத்தையும் ரட்சிக்கிறார். ஏன்னா திருவடி ஆச்சாரியால் தானே, சுவாமி நம்மாழ்வார் தானே, அவர் பேர்லேயே அத்தனை மனுஷாலும் தெரிகிறாளே, பிம்பமாக தெரிகிறாளேன்னா அவள் எல்லாரையும் ரட்சிப்பது இந்த ஆழ்வார், அந்த பாதிகாதேவி அப்படின்னு காட்டுறாரு சுவாமி தேசிகன். அடுத்தது பகவதி கருடஸ்தே வாகனஸ்தா சுரேந்திராக தொய் விநிகித பாதே பூமிமே வாச்ரயந்தி ததபி சரண ரக்ஷே ரத்னஜாலே த்வதீயே பிரதிபலிதனிஜாங்காக துல்லியவாக பவந்தி. அற்புதமான ஸ்லோகம். இந்த பாதுகே பெருமாள் வந்து கருடாருடனாய் எழுறார். அந்தந்த தேவதைகள் பெருமாளை செவிக்கு வந்தவா அவரவர்கள் வாகனத்தில் ஏறிண்டு பெருமாளை செவிக்கு வரா. பெருமாள் வாகத்திலேருந்து இறங்கினோடனே அவாளும் தங்கள் வாகத்திலேருந்து இறங்கிவிடுறா. பெருமாள் தன் வாகத்திலேருந்து இறங்கி உன்னை சாத்திக்கிறார், இந்த பாதுகையை சாத்திக்கிறார், கல்லழிச்ச பாதுகையை சாத்திரார். அப்போ எல்லா தேவதைகளும் பெருமாளையும் பாதுகையும் வணங்கி விட்டு அது வணங்கிறதுக்கு பூமியில் இறங்குறா. அப்போது பார்த்தா சகல தேவதைகளும் இந்த பாதுகையிலே பிம்பத்தில் பிரதிபலிக்கிறா. அப்போது இந்த பெருமாளை போல எல்லா தேவதைகளும் உன் பேரில் இருப்பது போலே ஒரு தோற்றம் ஏற்படுறது அப்படின்னு
சுவாமி தேசியன் சாய்கிறார். பிரதிபலித நிஜங்காக துல்ய வாகா பவந்தி அப்படின்னு சாய்கிறார் ஆச்சாரியர். ஏன்னா நல்ல ஆச்சாரியால் ஒரு ஜீவாத்மா கடைச்சுட்டாக்க அந்த ஆச்சாரியால் பெருமாளை போனவே அவளை பண்ணிடுவாராம். அதனால் எப்படி பெருமாள் வாகனத்தை வந்து அவளும் வாகனத்தில் வரா, பெருமாள் இறங்கினோடனே அவன் சகிக்கும் போது மொத்த பேரும் அந்த விஷயத்துல அந்தர்கதமாயிடுறா அப்படின்னு சாய்கிறார். அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப பெரிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, முன்னொரு காலத்தை நாராயண ரிஷி என்பவர்த்தர் தபஸ் பண்ணார். யார் தபஸ் பண்ணாலும் இந்திரனுக்கு பிடிக்காது, தன் பதவிக்கு ஏதாவது ஒரு ஹானி வந்துடுமோன்னு ஒரு கோபம் வந்துடும். உடனே அந்த நாராயண ரிஷியை அந்த தபஸை கலைக்கிறதுக்கு சில அப்சரஸ்ரீகளை இந்திரன் ஏவி விடுறார். அவள் வந்து இந்த ரிஷியனுடைய தபஸை வந்து கலைக்கிறதுக்கு யத்தனம் பண்ணுறா. அதை பார்த்துட்டு இந்த நாராயண ரிஷி தன் தொடையை தட்டினாராம். அப்போ பார்த்தா ஊர்வசி அப்படின்னு ஒரு அழகி அப்சரஸ்ரீ வந்து அவர் தொடையிலேருந்து உண்டாரா பிறக்கிறா. அதை பார்த்த உடனே இவர்களை இந்த ரிஷியை மயக்க வந்த அப்சரசிகள்லாம் மயங்கி, சி என்ன இவ்வளோ வந்து ரொம்ப ரூபவதியாக இருக்கள், நம்மளோட வசதியாக இருக்காளை ஒன்று அவமானப்பட்டுன்னு கிளம்பி போயிட்டாலாம் அப்படின்னு புராணம் சொல்கிறது. இந்த அப்சரசிகள்லாம் சரி பெருமாளை சேவிக்கலாம், இந்த பாதுகையை சேவிக்கலாம் அப்படின்னு சேவிக்கிறா. வரும்போது அந்த அப்சரசிகள் மொத்தோடைய உருவமும் இந்த பாதுகையிலே பிரதிபலிக்கிறது. அதை பார்த்தா இவளுக்கு என்ன தோன்றது, இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன தோன்றது அப்படின்னாக்கா, ஏற்கனவே அந்த ஊர்வசியனுடைய அழகாலே அவமானப்பட்டுட்டா இல்லையா, ஆனால் இந்த பாதுகையில் இவளை பிம்பம் எப்படி தெரியுதுன்னா, அவளை விடவும் ரொம்ப ரம்யமாகவும் ரூபவதிகளாகவும் அழகான குணங்களை உடையவர்களாகவும் இந்த பாதுகையினுடைய பிம்பமானது அவளுக்கு காட்டுறதாம். அப்படின்னா அந்த பாதுகை எவ்வளோ வந்து அவளுக்கு அழகையும் மேலும் அழகையும் கொடுத்தாள், அழகான ரூபத்தை கொடுக்கிறாள், குணத்தை கொடுக்கிறாள் இந்த பாதுகாதேவி. ஸ்வச்சாகாராம் சரயவதய ஸ்வப்ரதி சந்தலக்ஷ்யாத் காகந்தே த்வாம் பரிணதி சமய பாதுகே சாபிமானாக ஸ்ரீரத்னானாம் பரிபவதிதோ சிஷ்டி மாத்ரேன தக்ஷாம் நீச்சைகத்தம் நரசகமுனேகே ஊர்வசி ஊருஜாதாம் அப்படின்பட்ட ஊர்வசி ஊருஜாதாம். அவளை காட்டிலும் இவர்கள் என்னன்னா அற்புதமாக தெரிந்தார்கள். அதாவது எப்படின்னா, பெருமாளை காட்டினும் பக்தர்கள் வசதி, அந்த பக்தாளை காட்டிலும் அந்த பக்தாளை சேவிக்கிறவார்களே, அதாவது இந்த சுவாமிக்கு நான் அடியேன்னு சொல்லாளே, அவா தான் ரொம்ப வசந்தவா அப்படின்னு சாய்க்கிறார். ஏன்னா தோய்த்த தயிர் வெண்ணெய் பால் உடனுண்டலும் உடன்றாச்சி கண்டு ஆட்ட தோளுடைய எம்பினான் என் அரங்கனுக்கு அடியார்களாகி நாத்தெழும்பட நாரணாய் என்றடைத்து மெய்தெழும்ப தொழுதேத்து இன்புறும் தொண்டரு சேபடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமேன்னு சொல்லிட்டு குலதேகர் ஆழ்வார் பெருமாள் திருமுறை சாய்க்கிறார். திருவரங்கனை செவிப்பாளுடைய திருவடியை தொழுகிறவருடைய திருவடி தான் எனக்கு போக்கியம், அவருடைய திருவடியை என் நெஞ்சமானது என்றுமே ஏத்தி வாழ்த்தும் ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம் என்று திருமைஷப்பிரான் நான்முகன் திருவந்தாதியில் சாய்ச்சர். அதே போல ஊர்வசியை காட்டிலும் இந்த பாதுகையை சேவிச்சவா இன்னும் மேலும் அழகாயிருக்கானா நாராயண ரிஷி, அவள்கிட்டேந்து வந்தவ ஊர்வசி, அவளை காட்டிலும் மேன்மைப்பட்டது பாதுகையினுடைய அனுகிரகத்தால் இதர அந்த அப்சரஸ்ரீகள் எல்லாரும் பாகவதனுக்கு பாகவத கைங்கரியம் பண்ணுறவா வசத்தின்னு காட்டார் இந்த இடத்துல.
அற்புதமான ஸ்லோகம். அடுத்தது இந்த பெருமாள் பாதுகேசத்தை எழும் போது உன்னை விட்டுட்டு தாயாரோட கூட ஆதிசேஷனாகிற படுக்கையிலே எழுந்துருள்ற எம்பெருமான் உற்சவம் கண்டருள்ற ஆஸ்தானத்துக்கு எள்ளியாச்சு. பெருமாள் சயனத்துக்கு போனோம்னா பாதுகேக்கையை விட்டுட்டு பிராட்டி பேர்ல தாயாரோடு அவருடைய மடியிலே திருவிடு வச்சு பெருமான் சயனம் பண்ணிடுவார். அர்த்தஜாம வேளையில் ஆதிசேஷன் மேலே சயனம். அப்போது பாதுகை கீழே விட்டுருக்க இந்த பாதுகையிலே எம்பெருமானுடைய திருவிடி பிரதிபலிக்கிறது. அப்படி பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, சர்வதா எப்பயுமே எம்பெருமானை விட்டு பிரியாத திருவடியாக இருப்பது போல சேவசாய்க்கிறார் பாதுகாதேவி. இல்லை, பாதுகாதேவை எம்பெருமா ஒரு க்ஷணமும் பிரியதில்லை என்பது போலவும் இருக்கு இல்லையா. நமக்கு நல்ல ஒரு ஆச்சாரம் கிடைச்சுட்டா அந்த நல்ல ஆச்சாரல பெருமாள் எந்த அவஸ்தையிலும் விடமாட்டான். ஆச்சாரனும் பெருமாளை ஒரு காலம் பிரிய மாட்டான், ஒரு காலம் பிரிகலையேன்னு சொல்கிற மாதிரி. இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம், இவா ரெண்டு பேரால தான் ஜீவாத்மா மொத்தமும் கடத்தேத்துறது கடத்தேறி போயின்னு அப்படின்னு ஆச்சாரியனுடைய போக்கியதையே சாய்கிறார் சுவாமி தேசிங்க இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது ஒரு ஸ்லோகம் அப்படி என்னன்னு கேட்டாக்கா, பெருமாள் வெளியில எழுந்திருளும் போதெல்லாம் பாதுகிய சாத்தின்னு ஏழ்றார். ஆனால் இந்த தாயாருக்கும் பூப்பிராட்டிக்கும் நம் பேரில் பெருமாள் திருவிடி வைக்கலேன்னு ஒரு ஏக்கம் எப்பயும் இருந்திருக்கு. பெண் படையார் உண்மையில் பெரும் பூசல் சாற்றுகின்றான்னு சொன்ன ஆண்டாள் நாச்சியார் சங்கத்து மேலே எப்பொழுதும் பெருமாள் பக்கத்தான் இருந்திருக்க, எங்களுக்கெல்லாம் பெருமாள் கிட்ட வர முடியல, உனக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டா நாச்சியார். அதே போலே பெருமாள் எப்போ வெளில போனாலும் பாதுகையை சாத்தி நேர்ந்தாரு, நமக்கு திருவடி கிடைக்கலையேன்னு பெரிய பிராட்டியாருக்கும் பூப்பிராட்டியாருக்கும் கொஞ்சம் திருவுள்ள கலக்கம்தான். அந்த டயத்தில் என்ன பண்ணுறா, பெருமாள் சாத்திக்கும் போது பக்கத்திற்குடைய பிராட்டி மகளும் அந்த பாதியினுடைய கல்லிலே பிரதிபலிக்கிறார்கள். அப்போ அவளும் பெருமாள் அவளுக்கும் பெருமாள் திருடைய பாக்கியம் கிடைச்சது போல இருக்குன்னு சாய்கிறேன் தேசிகன் இந்த இடத்துல. அப்போது இந்த பாதுகாதவி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கும் திருவிடைய சேவை கொடுப்பது போல இருக்கு. இது வந்து அவளுக்கு பாதுகாதேவி அனுகிரகம் பண்ண மாதிரி தெரியறது அப்படின்னு காட்டுறார். பெருமாளுக்கு வந்து எப்படின்னா பாதுகையானது ஆச்சாரியாலாம் காட்டிட்டா பெரியவா. அப்போது தாயாரோட விடத்திலும் பெருமாளுக்கு ஆச்சாரத்தே கிருபை அதிகம் அப்படின்னு காட்டும்படியான ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இது. அத பத்மாபூம்யோகோ திசதி பவதி பாதசேவாம் முராரேகே அப்படின்னு அந்த முராரியினுடைய திருவடியிலையும் பாதசேவையினுடையும் பிராட்டியும் நீலாதேவியும் காட்டப்பட்டார்கள்னு சாய்ச்சார் தேசிகன். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்தில் என்னென்னா, பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணர் பஞ்சலட்சம் கோபிகைகள், 16,000 பேர் அவருக்கு மனைவியாயிருந்தா. பெருமாள் வந்து தன்னை வந்து 16,000 கிருஷ்ணனாக மாத்திண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருமேனியை கொடுத்து அவளுடைய திருவுள்ளங்களை குளிர வச்சான் எம்பெருமான். இப்போ அது இந்த பாதுகாதவி அர்ச்சையிலே பார்த்தா திருவங்கனுடைய பாதுகையின் மேல் இழக்கப்பட்டதான அநேக ரத்னங்களின் பிரதிபலிப்பு. இது எப்படி காட்டுறதுன்னா, உன் ஒருத்தியை அநேக ரூபங்களாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பது போல இருக்கு அப்படின்னு. அப்படியே வைசி வருஷா பெருமாள் கிருஷ்ணன் வந்து 16,000 பேராக மாறினார். இப்போது உன் பேரிலே இழுக்கப்பட்ட ரத்னங்களை பிரதிபலிக்கையாலே உன் ஒருத்தியை அநேக ரூபங்களாக எடுத்துக்கொண்டு அனுபவிப்பது போல இருக்கு அப்படின்னு காட்டார். ஆழ்வாராதிகள் நம்ம ஆச்சாரியாலெல்லாம் பெருமாளுக்கு வந்து எத்தனை ரூபம் எடுத்துக்கொண்டு அனுபவித்தாலும் அவளுக்கு ஆசை அடங்காது. பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பகவத் கைங்கரியம் தான் பண்ணிட்டுருப்பா. எப்படி வந்த அனந்தாழ்வான் சந்தாள் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம்,
நின்றால் மறவடையாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மலையாம் திருமார்கரபு அப்படின்னு சாய்ச்ச எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, பொன்வெட்டில் பிடித்துடைய புகப்பெறுவேன் ஆவேனே, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்லாம் ஆழ்வாராதிகள் பெருமானுடைய வாசஸ்தலத்தை தாங்கள் வாழ்வதற்கு பாக்கியத்தை தேடி போறா, ஒரு கைங்கிரமண வஸ்துவாக இருக்க மாட்டேனா, பக்தர்கள் மிதித்தும் போகும் படியாக இருக்க மாட்டேனாலாம் தங்கள் பக்தியை காட்டி வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஸ்தானே ஸ்தானே ஒவ்வொரு ஸ்தானத்தையும் நம்மளே இருக்கணும்ன்ட்டு அந்த இடத்துல காட்டுறா. இப்படியான இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வந்து இவளும் அநேக ரூபங்களை கொண்டு பிரதிபலிக்கிறா அப்படின்னு பல வேஷங்களையும் இவளே கட்டிக்கிறா அந்த மாதிரி காட்டுற இந்த இடத்த சுவாமி தேசிகன். அடுத்தது இந்த பெருமாளுடைய திருவடியை பாதுகாதேவி ஆசிரிச்சிருக்கா, அந்த பாதுகையிலேருந்து பிம்பங்கள் பிரதிபலிக்கிறது, எம்பெருமாளுடைய திருவடியின் நகங்கள் அந்த நகங்களிலே இந்த பாதுகானுடைய பிம்பம் பிரதிபலிக்கிறது, இந்த நகங்களுடைய விஷயமும் பாதுகன் மேலே பிரதிபலிக்கிறது. இதுதான் பிம்ப பிரதிபிம்ப பத்ததிக்கு உண்டான சூத்திர ஸ்லோகம். இது அதான் இது ஒரு நியாயம். இந்த ரெண்டு பேரிடத்துலையும் இந்த விஷயம் இருக்கு. ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட இருக்கா, பளபளப்பா இருக்கா ரெண்டு பேரும்? ரெண்டு பேருமே சர்வதா திருவடியை ஆசிரியிக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். நான் பெருமாளிடத்தில் எப்பயும் உண்மையான விஸ்வாசம் பக்தி உள்ள ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒரு யஜமான பிரித்தியன்மாரி வேலைக்காரன் போலவும் வேலைக்காரன் யஜமானன் போலவும் இருக்கிறார்கள் என்பதுதான் ஹரிபதனகேஷு பவதி பிரதிபலதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை, கடைசி ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் காட்டி இந்த பிம்ப பிரதிபிம்ப பத்ததியை பூர்த்தி பண்ணார். கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.